பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வதாய சாம் பிராப்பியாய பிராபகாயஸ்தோ நமஸ்ரீரிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் அன்பர்களே லக்ஷ்மி சகசிரநாமத்திலே நாம் இப்பொழுது முன்னூற்றி நான்காவது திருநாமத்தை பார்க்கப் போகிறோம் விஷ்ணு சகசிரநாமத்திலே பகவானுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருநாமமாக ஒரு திருநாமம் வருகிறது அது பிரசன்னாத்மா என்கிற திருநாமம் இறைவன் பிரசன்னா எப்பொழுதும் பிரசன்னனாக இருக்கிறான் எனவே பிரசன்னாத்மா என்று அவனுக்கு திருநாமம் என்று அதை பட்டர் விளக்கிறார் பிரசன்னன்னா தெளிவாக இருக்கிறது மூடியாக இருக்கிறது இல்லை சிடுபூஞ்சியாக இருக்கிறது இல்லை அப்படின்னு பொருள் ஒருவர் சிடுமூஞ்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன அவர் எதிர்பார்த்தது கிடைக்காததுனால் ஃப்ரெஸ்ட்ரேஷன்னால் நம்ம பாஸ் அவர் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அவர் கிடைக்கலன்னா கடுகடுன்னு இருக்கார் நம்ம மீது அதை செலுத்துகிறார் இது உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அவரவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் முகத்திலே எள்ளு கொள்ளு எல்லாம் வடிக்கிறது இறைவனுக்கு அப்படிப்பட்ட நிலையே கிடையாது ஏனென்றால் அவன் எதிர்பார்த்து கிடைக்காதது என்று ஒன்று கிடையாது அவனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது பாவங்களே அவனை தீண்ட முடியாதபடி பாவங்களுக்கு எதிர்த்தட்டானவன் கிழப்பருவம் கிடையாது இறப்பு என்பது கிடையாது துயர் என்பது கிடையாது பசி என்பது கிடையாது தாகம் என்பது கிடையாது அவன் எதை நினைக்கிறானோ அதையெல்லாம் அவனாலே பெற முடியும் நாம் நினைத்தது நாம் பெறலாம் ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஏற்ற இடங்கள் இல்லாத போகலாம் ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை அவன் நினைத்ததையெல்லாம் பெறவும் முடியும் அந்த பெற்றவைகளை அனுபவிக்கக்கூடிய தேவையான உபகரணங்கள் கருவிகள் அல்லது இடங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் அதனால் இப்படிப்பட்ட நிறைவு உள்ளவனுக்கு கடுகடுன்னு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எப்பொழுதும் பிரசன்னமான தெளிவான முகம்தான் அப்படின்னு அவனுடைய திருநாமத்தை விளக்கினார்கள் ஆனால் உண்மையிலே எம்பெருமானுக்கு இந்த நிலை எப்படி வந்தது அவனுக்கு இந்த நிலை இருப்பதற்கு காரணம் எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் லக்ஷ்மி தேவி அவனுடைய பத்னியாக இருப்பதனால்தான் திருமகள் கேழ்வனுக்கு எப்படி குறை வர முடியும் ஆகையினால் அவன் பிரசன்ன ஆத்மாவாக இருக்கிறான் அவனே வென்றால் அவனுடைய லக்ஷ்மி ரொம்ப பிரசன்னமாக தான் இருக்கணும் அதனால் சுப்பிரசன்னா என்று அவளுக்கு திருநாம் ஆனால் இப்படிப்பட்ட இறைவன் கூட கடுகடு இருந்த நிலை உண்டு அப்படிங்கிறாங்க நரசிம்மன் என்பதாக ஒரு திருமூர்த்தி ஓபிலம் என்று ஒரு க்ஷேத்திரம் ஆந்திராவிலே உள்ளது ரொம்ப தெய்வமல்லால் செல்லவண்ணா சிங்கவேல்குன்றமே என்று திருமங்கையாழ்வாரே பாடுகிறார் அந்த காலத்தில் அதாவது சாதாரண மனித பிரகிருதிகள் அந்த திவ்ய தேசத்துக்கு போக முடியாது நமக்கு ஒரு தெய்வ சக்தி இருந்தால் தான் திவ்ய தேசத்திலே போய் இறைவனை வழிபட முடியும் என்று சொல்கிறார் அவர் அவர் பாடிய காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி பாடியிருக்கார் அப்படி அப்படித்தான் இருக்குது சில இடங்களில் எவ்வளோ வசதி பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த நரசிம்மனை ஒன்பது மூர்த்திகள் அங்கே இருக்கிறார்கள் ஒன்பது நரசிம்மர்களையும் சென்று தரிசனம் பண்ணுவது என்று வரும்பொழுது சில நரசிம்மர்கள் பாவன நரசிம்ம என்று இருக்கிறார் அவரை தரிசனம் பண்ணுவது என்பதே ஒரு பெரிய ஒரு மலைப்பயணம் மாதிரி கடுமையான பயணம் உக்ரநரசிம்மரும் அப்படித்தான் ரொம்ப மலை ஏறி செங்குத்தா ஏறி போகணும் அந்த நரசிம்மர் கிட்டக்க போகிறச்சே ஒரு இடத்துல சக்கச்சவிலுன்னு நீர் தண்ணி கொட்டும் எனப்படி சேஃபாக இருக்குது தண்ணின்னா சொல்கிறாங்க இரண்டிகழ்ச்சி சம்மரித்த பிற்பாடு கையில் தெரிச்ச ரத்தத்தை எம்பிரமான் கழிவின இடம் இது அந்த இத்தக்கலை இன்னும் வருதுங்கிறாங்க அங்கே போனால் உக்ரநரசிம்மர் காட்சி தரார் மடியில் போய் கிடத்தி அவனை சம்மதிக்கக்கூடிய கோலத்தில்